الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله فرمان مصطفیٰ صلی اللہ تعالی علیہ وسلم جو مجھ پر ایک دن میں 50 times درود پاک پڑھے قیامت کے دن میں اس سے ہاتھ ملاؤں گا یعنی ہینڈ شیک کروں அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைந்துள்ளார்கள். யார் என் மீது தினமும் 50 தடவைகள் சலவாத் ஓதுகிறாரோ நாளைய கியாமத்துடைய நாளில் நான் அந்த மனிதரோடு முசாஃபஹா செய்வேன். தாவத் இஸ்லாமிக்கு 12 மதினி காமும் மே 5 மதினி காம் ரோஜானா கே ஒரு 5 ஹஃப்தாவார் இன் ஹஃப்தாவார் மதினி காமும் மே ஏக் அஹம் தரீன் மதினி காம் மதனி முஸாக்ரா தினமும் செய்ய வேண்டிய தாவத் இஸ்லாமியுடைய மதனி வேலைகள்ல 5 மதனி வேலை 12 வேலைகள்ல 5 வேலைகள் டெய்லி செய்ய வேண்டியது, மேலும் 5 வேலைகள் வாரத்துல ஒரு தடவை கிழமையில ஒரு நாள் செய்ய வேண்டியது. அதுல ஒன்று தான் ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய வாராந்த மதனி முஸாக்ரா. இஸ் மதனி காம் கி ஹுசூசியத் யே ஹே கி இஸ்மே டைரக்ட்லி அமீர் அலே சுன்னத் دعوت اسلامی کے ذمہ داران کی، عوام اہل سنت کی، سارے اسلامی بھائیوں کی، سارے اسلامی بہنوں کی، سارے شعبوں کی، سارے نگرانوں کی، سارے ماتحتوں کی، سارے نئے پرانے سب کی تربیت فرماتے ہیں. اندہ مدنی مذاکرہ آلہ نیرڈی آگا امیر اہل سنت دامت برکاتہم العالیہ انورگل انیت قرپدارگل انیت عاشقینگل انیت اسلامی سہودرگل اسلامی سہودرگل سروارگل இப்படி உட்பட அனைவர்களுக்குமான ஒரு தர்பியத்தை இவர்கள் நேரடியாக இந்த மதனி முஸாக்ராவின் மூலமாக செய்து வருகின்றார்கள். ஹஜோ யே சாஹே கே மே தன்சீம் டைரக்ட்லி அமீர் அலே சுன்னத் சே சீகூ, டைரக்ட்லி அமீர் அலே சுன்னத் கே தஜ்ரிபாத் மேரே தக் பஹுன்ச் ஜாய், அமீர் அலே சுன்னத் கி சோச்சே ஆப்கா கயால் முஜ் தக் பஹுன்ச் ஜாய் வோ மதனி முஸாக்ரா சே. இப்போ யாருக்காவது அமீர் அலே சுன்னத் அவர்களின் மூலமாக நேரடியாக நான் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், தர்பியத் பெற வேண்டும், அவர்களுடைய சிந்தனைகளின் பிரகாரம் அவர்கள் கூறக்கூடிய விடயங்களை நான் கேட்டு நானும் செயல்படுத்த வேண்டும் என்று யாருக்காவது ஆசை இருந்தால் மதனி முஸாக்ரா கட்டாயம் அவர்கள் பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைந்துள்ளார்கள், அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், அதாவது பரக்கத்தீகுதே இது உங்களுடைய பெரியவர்களோடு தான் பரக்கத்தீகுதே. ஓ ஹமாரே ஜோ பி உமூர் ஹோ ஜோ பி காம் ஹோ உஸ்மே தஜ்ரிபா கார் லோகோ கி தரஃப் அகர் ஹம் ருஜூ கரேங்கே தோ இன்ஷா அல்லாஹ் பரக்கத் ஹாசில் ஹோ. எங்கட என்ன வேலைகளா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களோட அனுபவம் உள்ள பெரியவர்களோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி வினவினால் அதற்கு நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். அமீர் அலே சுன்னத் மே இத்னோ இல்ம் ஹாசில் கியா தோ யே பி அகாபிரீன் சே சீகா. அமீர் அலே சுன்னத் தாமத் பர்காத்துமுல் ஆலியா அவர்கள் நிறைய இல்முகளை அவர்கள் தெரிந்து வைத்துள்ளார்கள். இவைகளும் அவர்கள் பெரியவர்களின் மூலமாக நல்லடியார்கள் மூலமாக கற்றுக்கொண்டவைகள் தான். முஃப்தி வக்காருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கிதமத் மே 21-22 சால் அமீர் அலே சுன்னத் ஜாதே ஆதே ரஹே. முஃப்தி வக்காருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடம் கிட்டத்தட்ட 21-22 வருடங்கள் அமீர் அலே சுன்னத் தாமத் பர்காத்துமுல் ஆலியா அவர்கள் சென்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். தேக சஹாபானே தீன் சீகா பியாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சே ஔர் சஹாபா கே பாத் வாலோனே சஹாபா சே சீகா தாபின் ஔர் தாபின் சே சீகா தபா தாபின் இஸ் தரஹ யே சல்தே சல்தே அகாபிரீன் சே புஸர்கோன் சே ஹம் தக் தீன் பஹுன்சா ஹே. அதாவது கல்வன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அருமை சஹாபாக்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள், சஹாபாக்களிடம் தாபியீன்கள் கற்றுக்கொண்டார்கள், தாபியீன்களிடம் தபாவு தாபியீன்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்படியே இந்த தொடர்பு இந்த தொடர் வந்து அப்படியே சென்று கொண்டு இப்பொழுது நல்லடியார்கள் மகான்கள் மூலமாக எங்களுக்கு இந்த இல்முகள் வழங்கப்படுது, கிடைக்கப்படுது.
تو انشاءاللہ الرحمن مدنی مذاکرے میں ہماری شرکت ہوگی، اس کا ہم اہتمام کریں گے، اس کا انتظام کریں گے، تو ہمارے علم میں اضافہ ہوگا، اللہ رسول کی محبت میں اضافہ ہوگا، انشاءاللہ تنظیمی معاملات ہم سیکھیں گے، اور امیر اہل سنت کی عمر 71 سال 71 ایئرز کی ہوگی، جو آپ کے تجربات ہیں وہ ہمیں سیکھنے کو ملیں گے انشاءاللہ. مدنی مذاکرہ پارپدن مولماغ اگر علم گلوم ادھگرکم அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும், மேலும் நல்ல முறையில் மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அமீர் சுன்னத் தாமத் பரக்காத்துமுல் ஆலியா அன்னவர்கள் கிட்டத்தட்ட 71 வயது ஆகிவிட்டது அவர்களுக்கு. அவர்களுடைய தஜர்ருப், அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய முன்னைய அனுபவங்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு என்ன செய்வாங்க, அதன் மூலம் கற்றுத்தருகின்றார்கள். அப்பாஸ் இஸ்லாமியக்கே ராத் போத் தேர் ஹோ ஜாதி, சில இஸ்லாமிய சகோதரர்கள் கூறுவாங்க ராவைக்கு சரியான மாதிரி லேட் ஆகுது அப்படின்னு. அப்ப லேட் ஆகினாலும் என்ன விஷயத்துக்கு லேட் ஆகுது? அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகள் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற விஷயத்துல தானே லேட் ஆகுது. சஹாபிய ரசூல் ஹஜ்ரத் சைனா அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஜோ போஹோ ஜபர்தஸ்த் காரி குர்ஆன் தி ஏ ஃபாரூக் ஆஸம் கே பாஸ் ஆயே. அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அவர்கள் ஃபாரூக் ஆஸம் கழிந்து விட்டது. اور کچھ معاملات میں گفتگو ہوتی رہی اور ساری رات گزر گئی. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போறாங்க. ஒரு சமயம் போன நேரத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசி கொண்டிருக்காங்க. அப்படி பேசி பேசியே முழு இரவும் கழிந்து விட்டது. இஸ்ரா ஓர் புஜுர்கோ கா பி ஹே கே உன்னே போத் இல்மி முஜாகரே மே மஷ்கூல் ரேக்கர் வோ ராத் ராத் பர் சாரா சாரா தின் அப்னா இஸ்ரா குஜார்தே தே. இன்னும் இது போன்ற நிறைய நல்லடியார்கள் சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. மார்க்கம் சம்பந்தப்பட்ட இல்முடைய முஜாகராக்கள் அவர்கள் ஈடுபட்டு இரவுகள் எல்லாம் கழிந்து விட்டது. மதனி முஜாகரே மே ஷிர்கத் கா ஏக் தரீகா ஹை இன்ஃபிராதி கே மே இன்டிவிஜுவல் ஜோ ஹை வோ ஷிர்கத் கரூ மதனி முஜாகரே மே ஜாதி தோர் பர் ஏக இஜ்திமாயி தோர் பர் ஷிர்கத் இஜ்திமாயி ஷிர்கத் கா ஃபாயதா ஜியாதா ஹை. இப்போ மதனி முஜாகரால ஒரு முறையொண்டி கலந்து கொள்ளக்கூடிய முறை இண்டிவிஜுவல், தனிப்பட்ட முறையை நாங்கள் மதனி முஜாகரா பார்க்கறது. இன்னும் ஒன்றிக்கிது கூட்டமாக நாங்கள் மதனி முஜாகரா பார்ப்பது. அப்போ தனியை பார்ப்பதை விட கூட்டமாக பார்ப்பது எங்களுக்கு நல்லது. ஹமே அப்படி டிவிஜன் மே இலாக்கே மே யா கிசி கர்க்கே அந்தர் இஜ்திமாயி மதனி முஜாகரே கி தர்கீப் கர்னி சாஹியே. இப்போ நாங்கள் எங்களை டிவிஷனில் எங்களை வீட்டில் அல்லது எங்களை பள்ளிவாசல் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டமாக இருந்து மதனி முஜாகரா பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை கட்டாயம் செய்யணும். அப்போ இஸ்கேலியே ஜிம்மதார் பனாய் ஜாத்தே மகர் ஜெய்சே அபி ஸ்ரீலங்கா கி தன்சீமி தர்கீப் ஹே தோ நிகரான் ஜோ காபினா பர் ஹே யா டிவிஜன் பர் ஹே யா இலாக்கோ பர் ஹே வஹி இஸ் காம் கோ சம்ஹால்னே காஃபி ஹே. அப்போ இதுக்காக வேண்டி பொறுப்புதாரிகள் போடப்பட வேண்டும். நம்முடைய இந்த ஸ்ரீலங்கா பொறுத்தவரத்தில் எங்களுடைய நிகரான் தலைவர் இருக்கிறாங்க, அவங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய டிவிஷனில் அல்லது இலாக்கால அந்த பொறுப்புதாரிகள் அவங்க அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து போடுவது போதுமாகும். தோ மதனி சேனல் கே ஜரியே இஸ்கோ வீக்லி லைவ் டெலிகாஸ்ட் கர்னா சாஹியே. மேலும் மதனி சேனல் மூலமாக இதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கூட்டமாக இருந்து மதனி முஜாகரா பார்ப்பதை நேரடியாகவும் ஒளிபரப்பு செய்யணும். மகர் யாத் ரே கே மஸ்ஜித் மே யா ஃபினாய் மஸ்ஜித் மே தாருல் இஃப்தா அலே சுன்னத் ஜோ தாவத் இஸ்லாமி கா முஃப்தியான கிராம் பர் முஷ்தமில் எக் ஷோபா ஹே உன்கி தரப் சே ஹமே மதனி முஜாகரா வீடியோ தேக்னே கி இஜாஜத் நஹி. தோ ஜஹா பி இன்திசாம் ஹோ வோ ஹாரிஜ் மஸ்ஜித் ஹோ யா கோய் கர் ஹோ வஹா தர்கீப் கர்னி சாஹியே. அதே போன்று பள்ளி வாயில்கள்ல மஸ்ஜிதிலே இருந்தாலும் சரி, ஃபினாய் மஸ்ஜிதிலே இருந்தாலும் சரி, தாருல் இஃப்தா முஃப்திமார்களுடைய ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் மதனி முஜாகரா, மதனி சேனல் போன்ற அந்த வீடியோக்களை பள்ளிவாசல்ல அதே மாதிரி ஃபினாய் மஸ்ஜிதில் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. பள்ளியிலிருந்து வெளிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். அப் யான் ஜோ மதனி முஜாகரா ஸ்ரீலங்கா மே ஹோ கஹீங்கி சூங்கி யான் பர் ஜோ லோக்கல் லேங்குவேஜ் ஹே சிங்லா ஆர் தமிழ் ஹே ஆர் மதனி முஜாகரா உருது மே ஹோதா ஹே
تو یہاں ہر مقام پر اپنے ایک ایک اسلامی بھائی موجود ہوں، جیسے جواب کمپلیٹ ہو تو وہ مختصراً ٹیمل لینگویج میں یا سنگلا لینگویج میں جیسے شرکا ہوں اس کا خلاصہ ان کو بتا دیا کریں. ஏனைய பாசைகள் சிங்களம் தமிழ் போன்ற லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறதால பேசப்படுறதால இங்கே எந்தெந்த இடத்துல மதனி முசாக்கரா பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுதோ அந்த இடத்துல ஒவ்வொரு ஜிம்மதார் ஒவ்வொரு பொறுப்புதாரி அந்த இடத்துல அவங்களோட உட்காந்து அதில் பதில் அமீர் அலி சுன்னத் பதில் ஜவாப் கொடுத்த போகிறோம் பதில் கொடுத்த போகிறோம் அதை ஷார்ட்டாக அதை வந்து சுருக்கமான முறையில் அங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சத்தத்தில் அவங்களுக்கு சுருக்கமான முறையில் கேள்வியும் பதிலையும் சொல்லி கொடுக்குறது. அகர் போய் ஷர்இ மசாயில் பயான் கியா ஜாய் تو ظاہر ہے کہ امیر علیہ سنت امام اعظم ابو حنیفہ رحمۃ اللہ تعالی علیہ کے مقلد ہیں تو فقہ حنفی کے مطابق ہوگا، تو یہاں وہ شرعی مسائل نہیں بتانی چاہیے بلکہ وضاحت کر دینی چاہیے. ہاں اگر کوئی عالم ہو تو شافعی عالم ہو تو وہ ٹھیک ہے بتا دے جو فقہ شافعی کا مسئلہ ہے وہ بتا دے، ورنہ بتا دیا جائے کہ یہ مسئلہ جو فقہ حنفی کے مطابق ہے. அமீர் அலி சுன்னத் தாமத் பர்காசு முலாலியான் அவர்கள் ஏதாவது கேள்விகளுக்கு ஃபிக்கு சம்பந்தப்பட்ட பதில்களை வழங்கும் போது, ஏன்னா அமீர் அலி சுன்னத் தாமத் பர்காசு முலாலியான் அவர்கள் இமாமி ஆசம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள், அப்போ இதை தர்ஜுமா பண்ணக்கூடிய நேரத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், அவர் தர்ஜுமா பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மசாலா இந்த விஷயம் இதே இந்த சட்டம் வந்து ஹனஃபி மதுஹபுடைய சட்டம். ஆம், அவர் தர்ஜுமா பண்ணுறவர் ஒரு ஆலிமாக ஷாஃபி மதுஹபுடைய ஒரு ஆலிமாக மௌலவியாக இருந்தால் அவர் அதற்குரிய ஷாஃபியுடைய சட்டத்தையும் கூறி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிற நேரத்தில் அதை சொல்லி நாங்கள் இது ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் என்று அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அறிவிச்சுக்கொள்வோம். اب جہاں مدنی مذاکرے کا انتظام ہو تو ایل سی ڈی وہ کم سے کم کوئی 40 inch 41 inch تو ہونی چاہیے. مدنی مذاکرہ எங்க நடைபெறுகிறதோ அந்த இடத்துல வைக்கக்கூடிய அந்த ایل سی ڈی கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 41 inch ஆவது அது இருக்கும். یہ مدنی مذاکرہ ہمارا جامعۃ المدینہ میں بھی ہو سکتا ہے، مدرسۃ المدینہ میں بھی ہو سکتا ہے، کسی پرسنالٹی شخصیت کے گھر میں بھی ہو سکتا ہے. இஷ்டிமாய் தோற்ப எங்களோட மதனி முசாக்கரா எங்களோட மதரசத்துல் மதீனால் நடைபெறலாம், ஜாமியாத்துல் மதீனால் நடைபெறலாம், அல்லது ஒரு வசதி வாய்ந்த ஒருவருடைய வீட்டில் கூட எங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம். அப் இஸ்மே ஜப் பி மதனி முசாக்கரா ஹோ தோ ஜிம்மதார் மதனி முசாக்கரே கே ஜிம்மதார் சே பாகிஸ்தான் மே ராப்தா கர்கே யஹான் பர் குச் மினட் கே வோ கிளிப்ஸ் வகரா பி லைவ் திகாயே, இஸ்மே இன்ஷா அல்லாஹ் முர்ஷித் கி நஜர் பி படேகி, ஷேக் கி நஜர் பி படேகி, اور جو شرکاء اجتماع ہوں گے ان کی حوصلہ افزائی بھی ہوگی. எந்த இடத்துல மதனி முசாக்கரா நடைபெறுகிறதோ அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் முயற்சி செய்து கொஞ்சம் நேரமாவது அங்கிருந்து இங்கிருந்து நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் இன்ஷா மதனி சேனலில் கொஞ்சம் ஏற்பாடு செய்தால் எங்களுடைய ஷேக்குடைய பார்வையிலையும் நாங்கள் போயிடுவோம், இங்கே இதை பார்க்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும். எங்களை டிவியில் காட்டுறாங்களே இது சில முக்தசரன் மேலே மதனி முசாக்கரே அர்ஸ் கியா சல்லூ அலல் ஹபீப் صلى الله تعالى على محمد.